ஹை வாஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எப்சான் L5190. இது இதோட காம்பேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிரதர் டிசிபி T710 கிட்டத்தட்ட ஒரு 12,000 வியூஸ் உங்களை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 பிரிண்டருக்கு மேலே யூடியூப்லேருந்து என்கிட்ட ஆர்டர் போட்டு நான் இங்கேருந்து சப்ளை பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. நீங்கள் சப்ளை பண்ண எல்லா கஸ்டமரும் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட எப்படி பிரிண்டர் ரிசீவ் பண்ணீங்க, எப்படி இன்ஸ்டாலேஷன் வந்தாங்க அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் எனக்கு அடுத்த கஸ்டமர் என்கிட்ட வாங்குறதுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஸோ என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. இன்னைக்கு இந்த பிரிண்டரை பற்றின ஃபுல் வீடியோஸ் பார்ப்போம். இந்த பிரிண்டரை பற்றின ஃபுல் வீடியோஸ் பார்க்குறப்ப இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் கட் ஆயிரும். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். அப்படினா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் நீங்கள் வாங்கலாமா வாங்க வேணாமான்ற முடிவு வரும். ப்ளஸ் இப்போ நம்ம வந்து அமேசான் பேங்க்வுட் இந்த வெப்சைட்டோடலாம் லிங்க் பண்ணியிருக்கோம். பேங்க்வுட் வந்து வேர்ல்டு லெவலில் சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் அமேசான் வந்து இந்தியா லெவலில் சேல்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஏன்னா ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரோட கான்செப்ட் என்னென்னா முன்னாடி பேமெண்ட் போட்டுடணும், பேமெண்ட் போட்டால் 24 hours டெலிவரி பண்ணுவோம். சில பேர் முன்னாடியே பேமெண்ட் போட பயப்படுறவங்களுக்கு கிடையாது, அமேசான் லிங்க் கொடுத்துருக்கோம். அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் நான் கிடையாது, எங்களோட ப்ராடக்ட் உள்ள இருக்குது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான லிங்கை நாங்கள் கொடுப்போம். எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் டேரெக்டாக எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் சப்போர்ட்டில் டேரெக்டாக கம்பெனிலேருந்து உங்களுக்கு எப்சான்னா எப்சான் கெனான் கெனான் பிரதர்னா பிரதர் லீனோவானா லீனோவா இன்னும் ஏகப்பட்ட ப்ராடக்ட் லேப்டாப் டெஸ்க்டாப் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் உள்ளே கொண்டு வரப்போகிறேன். இந்த பிரிண்டருக்கு அமேசான் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்க்வுட்டில் சில ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்பப்போ நான் லிங்க்கும் போட்டுக்கிட்டு இருப்பேன், என்னோடய லிங்க்கில் போய் இங்கே இந்த ஆஃபர்ஸ் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பேங்க்வுட்டில் ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு சீப்பஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, H29 சொல்லி ப்ராடக்ட். அது 4GB ரேமு, இன்டர்னல் மெமரி 64GB, ஆண்ட்ராய்ட் 5 OS ரன் ஆகும், வைஃபை, ஈத்தர்நெட்டு, ஃப்ரண்ட்டில் LED டிஸ்பிளே, ரிமோட்டு, ஒரு பக்காவான மாடல். நீங்கள் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2500 பட்ஜெட் தான். 2500 பட்ஜெட்டில் நீங்கள் எந்த பிராண்டில் போனாலுமே அப்படி ஒரு 4GB ரேம், இன்டர்னல் மெமரி 64GB, வைஃபை, ஈத்தர்நெட்டு, ஃப்ரண்ட்டில் LED டிஸ்பிளே, ரிமோட்டு, ஒரு சூப்பரான பாக்ஸு, ஆண்ட்ராய்ட் 5, 9 லேட்டஸ்ட் OS ரன் ஆகக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு இந்த பிரிண்டரை பற்றி டீடைல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன், ஆல்ரெடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது சிஸ்டம் டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணுற யூஎஸ்பி டேட்டா கேபிள், யூசர் மேனுவல் அண்டு டிரைவர் CD, இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்லாக், இது மூணு இதில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் வந்து பேக்ஸ் சப்போர்ட்டு, ஸோ பேக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கு தேவையான RJ11 கேபிள். அடுத்து ஒரு பவர் கார்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 இங்க் பாட்டில்ஸ். இந்த பிரிண்டரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அசில் ஃப்ரீ இங்க் டேங்க் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த அசில் ஃப்ரீ இங்க் டேங்க் சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு சாய்ச்சிங்கனால ஒரு இங்க் வெளியில் வராது. ஸோ உங்கள் பிரிண்டர்லையுமே நீங்கள் இங்க் ஊற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ்லாம் தெரியாது, ஒரு பின் மாதிரி தான் இருக்கும். இதை டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணால் மட்டும் தான் இங்க் இறங்கும், எடுத்துட்டீங்கன்னா இங்கு கொட்டாது, நீங்கள் டபக்கு இப்படி தூக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படி எடுத்தீங்கனாலே இங்கு கொட்டாது, திரும்ப தூக்கி வச்சுக்கலாம் பேலன்ஸிங்கை. ரெண்டாவது என்ன ப்ளஸ்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லோனா எல்லோ மட்டும் தான் சொல்ல முடியும், மெஜந்தானா மெஜந்தாலாம் சொல்ல முடியும். ஸோ எல்லோ தூக்கி நான் மெஜந்தாவில் சொல்லணும்னா இன்ஜெக்ட் ஆகாது, இங்கு இறங்காது. ஸோ இங்கை மாற்றி ஊற்றிடுவோன்ற பயம் உங்களுக்கு தேவை கிடையாது. 4 இங்கு பாட்டில்ஸு, பேசியாக வர்றது பார்த்தீங்கன்னா எப்சான் L5190 லீகல் இங்க் டேங்க் கலர் காப்பியர். பாருங்க இதுதான் காப்பியர், இது வந்து ரீஃபில் இங்க் டேங்க் சிஸ்டம். இந்த இதில் உள்ள ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா இந்த இங்க் டேங்க் தான், இந்த இங்க் டேங்க் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோல்ஸே இருக்காது, டேரெக்டாக இங்க் பாட்டிலில் சொருணா மட்டும் தான் இங்க் இறங்கும், இங்கு இருக்கிறதே நம்ம பார்க்க முடியாது, சின்ன ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மாற்றி ஊற்றினாலும் இங்கு இறங்காது, ஒரு ப்ளஸ் இது லேட்டஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லப்போனால். ரெண்டாவது டிஸ்பிளே, நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஃபேக்ஸ் உள்பட சப்போர்ட் இது.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா DCP T710 நம்மள்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்க அப்படின்னா DCP T710 பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, அதாவது இன்ஜெட் கார்டுன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஆதார் கார்டு வந்து இந்த மாதிரி கார்டை வந்து அதில் பிரிண்ட் அடிக்க முடியாது. இதில் அந்த கார்டை பிரிண்ட் அடிக்கலாம், டிஃபால்ட்டாக சும்மா இன்ஜெக்ட் பண்ணி ப்ரிண்ட்டில் கொடுத்தே நம்ம பிரிண்ட் அடிக்கலாம். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஸோ பயம் கிடையாது. மேலே ADF லீகல் 5000 பத்திரம், 10000 பத்திரம் எல்லாமே நீங்கள் ஸ்கேனிங் அண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ADFல வந்து ஆட்டோ சேம் டைம் 30 பேப்பர் ஸ்கேன் பண்ணலாம், 30 பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஃப்ளாட் பெட் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் வரைக்கும், A4 அடுத்து லெட்டர் வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஸ்கேன் பண்ணக்கூடிய காப்பீஸ் நீங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் ஆப்ஷன் இருக்குது, வைஃபை மூலம் மொபைலில் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா JPEG-ஆகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், PDF-ஆகவும் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபார்மேட் தேவையோ அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்கில் ஈத்தர்நெட் போட்டிருக்கு. இதில் ஈத்தர்நெட் போட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பேக்கில் ஈத்தர்நெட் போட்டு யூஎஸ்பி போர்டு அதில் இருக்கிறது. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் RJ11 போர்ட், ரெண்டு போர்ட் இருக்குது. ஒன்று நம்ம இன்புட் ஃபேக்ஸ் கொடுத்துட்டு, இன்னொன்று டெலிஃபோன் இருக்கிறது. கீழே லாஸ்ட்டில் உள்ளது பவர் கேபிள், இது ரெண்டும் RJ11. உள்ளே இருக்கிறது தான் ஈத்தர்நெட் அண்ட் யூஎஸ்பி. ஸோ ரெண்டாவது இந்த ப்ரிண்டரில் உள்ள ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னுறதை இப்போ பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே வந்துடுது. இந்த டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா இங்கே ஜெராக்ஸ் இருக்க போகிறப்ப ADF, அது ADF-னா என்னன்னே பாதி பேர் தெரியல. ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர். நீங்கள் அதாவது இப்போ கஸ்டமர் வந்து ஒரு 20 pages உங்கள் கையில் கொடுத்து இதில் எனக்கு ஒரு 3 set வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்கேன் பண்ணுற அவசியம் கிடையாது, 20 மேலே வச்சு ஃபீட் பண்ணிவிட்டு ஸ்கேனாகி ஆல்ரெடி இந்த பக்கெட் வந்துடும், அது ஜெராக்ஸ் ஆகிறது இங்கிட்ட வரும். N23 கொடுத்துட்டோம்னா 60 pages சேம் டைம் ஜெராக்ஸாகி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ப்ளஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா 99 pages ஏதாவது ஒரு ஜெராக்ஸை வச்சுட்டு அப் டு 99 pages வரைக்கும் நம்ம ஜெராக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு நார்மல்னு சொல்லி ரெண்டு குவாலிட்டி இருக்குது. நார்மல்ன்றது நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ ஜெராக்ஸ் அப்படியே வரும், பெஸ்ட்டுன்றது நீங்கள் என்ன ஜெராக்ஸ் வைக்கிறீங்களோ அதை விட ஹை குவாலிட்டியாக ப்ரிண்ட் அடித்து வெளியில் வரும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடைகள்லாம் பேங்க் பாஸ்புக்கு சில இதெல்லாம் ரொம்ப மங்களாக இருக்கும் கொண்டு வருவாங்க, ஜெராக்ஸ் எடுத்தாலுமே அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு அதை ஹை குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியில் எடுத்து கொடுக்கலாம், நம்ம 1-2 rupees கூடவும் வாங்கிக்கலாம். இங்கு வெளியில் இந்த இங்கு குறையுதுன்றது வெளியிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் இதில் வந்து என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒய்ஃபை டேரெக்டாக மொபைலேருந்து பிரிண்டிங் கொடுத்துக்கலாம், ஆதார் கார்டு பிரிண்ட் அடிச்சிக்கலாம், ஈத்தர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்குன்னு சொல்லி ஒரு இமெயிலே கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒய்ஃபை மூலியமாக ஈத்தர்நெட் மூலியமாக நெட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரிண்டருக்குன்னு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூரில் இருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ உங்கள் மொபைலில் யாருக்கா மெயில் போடுற மாதிரி இந்த பிரிண்டருக்குள்ள மெயில் ஐடிக்கு மெயில் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைலை இங்கே பிரிண்ட் அவுட் வரும். ஸோ இது ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு பெரிய ஃபியூச்சர்ஸ் இது. இந்த ப்ரிண்டரோட அந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வரும், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான், அவங்களே வந்து கிளியராக எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பொட்டி கடைக்கு வச்சு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய பிக் ஆஃபீஸ்க்கு வச்சு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ADF ஸ்கேனிங்கை நிறைய பேர் PDF-ஆக சேவ் பண்ணணும், JPEG-ஆக சேவ் பண்ணணும் கேட்பாங்க, என்ன ஃபார்மெட் வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம். அதோட அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா எப்சனோட அப்ளிகேஷன் டேரெக்டாக வந்துடும். இந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு உள்ளே வரும். ஸோ இதில் நம்ம பிரிண்ட் ஃபோட்டோஸு, பிரிண்ட் டாக்குமெண்ட்டு, பிரிண்ட் ஃப்ரம் கிளவுடு நம்ம ஸ்கேன் பண்ணி கிளவுடில் ஏற்றிக்கலாம், ஸ்கேனிங் உள்ள பேஜ் வச்சுட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் கேப்சர் நம்ம டாக்குமெண்ட்டை கேப்சர் எடுத்து க்ராப் பண்ணிக்கலாம், ஸோ ஃபோட்டோ பிரிண்டிங் கொடுத்துக்கலாம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை க்ராப் பண்ணிக்கலாம், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பிரிண்டர் ஒரு மொபைல் இருந்தால் நீங்கள் ஸ்டுடியோ ஜெராக்ஸ் மிஷின் ஒரு இமெயில் பிரிண்டிங் ஒரு மல்டி யூசேஜ். ஸோ கம்ப்யூட்டர் இருந்து தான் எல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது, கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு மொபைல் மூலியமாகவே எல்லா வேலையும் இதில் முடிச்சிடலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் டேரெக்டாக மொபைலே கார்ட் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா கெனானோட ஒரிஜினல் பேப்பரே நம்மள்ட்ட கிடைக்குது, 100 papers 300 தான், ஒரு பேப்பர் 3 அசலாகும், பிரிண்ட் அடித்தா ஒரு 2-1.5 கூட அசலாகாது. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் 6x4 ஃபோட்டோவில் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கலாம். நார்மலாக ஸ்டுடியோவில் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 70 rupees இல்லை எங்கேயுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்கன்னா 65 rupees வரைக்கும் லாபம் கிடைக்கும். ஸோ இது கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் கிடையாது, டிசி கரண்ட் தான், வெறும் 12 watts தான் கரண்ட்டு. நீங்கள் கரண்ட்டே இல்லாட்டினால யூபிஎஸ்ல யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 5000 pages பிரிண்ட் எடுத்தால் கூட கரண்ட் பில்லு 2 units கூட வராது டோட்டலாக ஒரு மாதம் பூரா. ஸோ அவ்வளவு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஒரு இங்க் பாட்டோட காஸ்ட்டும் கம்மி, இது வெறும் 350 rupees தான் இங்க் பாட்டில், 3500 pages 4000 pages வரும். கம்பெனியோட எல்லு 4500 சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு 3000 pages 3500 pages கன்ஃபார்மாக வந்துருக்கலாம். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் லீகல் இங்க் டேங்க் கலர் ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லலாம்.
ஹோம் யூஸு, ஆஃபீஸ் யூஸு, ஒரு பொட்டி கடைங்களுக்கு, ஒரு ஸ்டுடியோவுக்கு கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பழைய L380 220 வர்ற மாடலுக்குள்ளே இங்கு கிடையாது, இதுக்கு வர்ற இங்கே வேறு. ஸோ பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இங்க் பேடுன்னு சொல்லி உள்ளே இருக்கும், அதை தான் நிறைய பேர் ரீசெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்னு ஒன்று தனியாக வருது. ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இங்கு ஆன்லைனில் வாங்காதீங்க, ஸ்டோரில் வாங்குங்க, இல்லைன்னா நம்மகிட்டே ஒரிஜினல் இங்க்ஸ் இருக்குது, கேட்டு வாங்க. ஒரிஜினல் இங்க்ஸ் வாங்கி ஊற்றுறீங்கன்னா ஹெட்டு உங்களுக்கு 5 இல்லை 10 வருஷம் ஆனாலும் எந்த பிரச்சனைக்கு வேலை இருக்காது. ஸோ இந்த பிரிண்டரை பார்த்தினா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சரி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த பிரிண்டர் நம்ம வேணும் அப்படினாலும் தமிழ்நாடு, ஸோ அந்த பிரிண்டர் வேணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆல்ரெடி எஸ்டர்டே ஒரு விழுப்புரத்துக்கு ஒரு கஸ்டமருக்கு இந்த பிரிண்டர் ஃபர்ஸ்ட் சேலாக போயிடுச்சு, இங்கே லோக்கல் கவுண்டர்ஸில் நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ அமேசானோட லிங்க்கும் உள்ளே வச்சிருக்கேன், ஸோ பேங்க்கோட அந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸோட லிங்க்கும் உள்ளே வச்சிருக்கேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிட்டு தான் வரேன். என்னோட டவுட்னாலும் என்னோட வாட்ஸ்அப் வாங்க, ஒரு சில நேரத்தில் என்னால் கால்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 300 கால்ஸ் வரும், என்னாலே அட்டன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தான் கால்ஸ் வந்துட்டு இருக்கும். அதில் எல்லா கால்ஸையும் என்னால் அட்டன் பண்ண முடியாது, ஆனால் வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் ஃப்ரீயாக ரிப்ளை கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் நான் வீடியோஸ் நான் நிறையா போட முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் நிறையா ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரேன், எல்லாமே டெக்னாலஜி வைஸாக கொண்டு வரேன். நான் வந்து ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறது மட்டும் இல்லை, சேலும் நானே பண்ணுறேன். ஸோ அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் கேளுங்க, லிங்க் நான் அமுச்சு விட்றேன், என்னோட லிங்க்கை நான் செக் பண்ணி க்ளீனாக பார்த்து அமுச்சு விட்றேன். ஸோ நீங்கள் அதிலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா 24 hoursல டெலிவரி ஆயிரும், எஸ்டி கொரியரில் டோர் டெலிவரி, ஃப்ரீ ஆன்சைட் இன்ஸ்டாலேஷனு. என்ன முன்னாடியே பணம் போட்டால் மட்டும்தான் நம்ம ஷோரூமோட கான்செப்டுக்கு நாங்கள் டெலிவரி அனுப்புவோம். ஸோ நன்றி வியூவர்ஸ், இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி. அடுத்த வீடியோஸில் பெஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.